இன்றைய வசனம். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே. லூக்கா 19:9. பிரைஸ்லா, நம்ம சகை என்ற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில அந்த நடந்த காரியங்களை குறித்து வரிசையாக பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு ஏசப்பா அவனுக்கு கொடுக்கறது ரட்சிப்பு. அப்போ ஒரு மனுஷனை தேடி ஏசப்பா வரும்போது அந்த மனுஷன் அவனை தன்னுடைய உள்ளத்துல தன்னுடைய வீட்டில் ஏற்றுக்கும் போது அவனுடைய வாழ்க்கையில் கிடைக்கிறது மிகப்பெரிய ஆசீர்வாதம், ரட்சிப்பு. ரட்சிப்பு இருந்தால் நம்ம வாழ்க்கையில் நம்ம இழந்து போன எல்லா சந்தோஷத்தையும் திரும்ப பெற்றுக்கொள்வோம். ஏசப்பாக்கிட்ட வரவங்களுக்கு அந்த ரட்சிப்பை இலவசமாக கொடுப்பாரு. வாங்க, ஏசப்பா கொடுக்குற ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளுங்க. ஆமென். God bless you.